சார்பிலும் மனம் குளிர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடகம் ஆரம்பம்.
ஆரம்பம் ஆரம்பம் அம்மா ரெண்டே கண் பார்வை தெரியல அம்மா பொலைக்க வழியில அம்மா ஆரம்பிச்சாச்சு நாடகம் அருமையான ரசிகர்கள் கடல் மாதிரி கூட்டம் இருக்கு இன்னைக்குதான் உண்மையிலே நமக்கு கடல் மாதிரி கூட்டம் இருக்குன்னா எப்படி நடுவே தண்ணி சுத்தி ஆளுங்க இதாண்டா உண்மை நடுவே தண்ணி ஆளு சுத்தி இருக்கு நிறைய ஆளு தண்ணி போதையில இருக்கு இன்னைக்கு விடியற வரை எப்படி ஒப்பேத்துறதுன்னு தெரியல ஒரு ஒரு நாளைக்கு நாடகம் நடிச்சு இந்த காசை வாங்கி கொண்ட பீரல்ல வைக்க முன்னே படுற பாடு நம்ம வீட்டுல வைக்கிற பீரல்லத அங்கே வந்துட்டு இங்கிட்டு வந்தா அங்கிட்டு வீட்டுல உள்ள தூக்கிட்டு போயிடுறேன் பீரலே தூக்கிடுவாங்க இன்னும் கொஞ்ச நாள் இல்லை மனுஷன் எப்படி வாழ்றேன்னு தெரியல ஆனால் அருமையான ரசிகர்கள் தாய் குலங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் அன்னைக்கு நான் வேற ஊர் நாடகத்துக்கு போயிருவேன் அதை இப்பவே சொல்கிறேன் இங்கே பொங்கல் வச்சிருக்காங்கல்ல மாசி மாசி மகம்ல தேவர்கள்லாம் ஒன்று கூடி அதுக்கு தெய்வத்துக்கு அபிஷேகம் செய்துதான் அதனால தான் மாசி மகம் என்று சொல்வார்கள் அப்படி இருக்கின்ற நேரத்தில் நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொறுமையாக இருந்த நாடகத்தை ரசிங்க நான் வளர்த்த பங்காளியா நான் வளர்த்த ஐயாக்கா இந்த கம்பெனிலாம் இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும் கல ஒரு மணிக்கு மேலே பாரு கல அம்புட்டும் ரோட்டில் அதை அடிக்க தவக்கால மாதிரி செத்து கிடக்கும் ஆனால் இன்னைக்கு இருக்கா நம்பிக்கை இருக்குது அதனால் நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களை சந்தோஷப்படுத்துறதே நாங்கள் வந்திருக்கோம் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லியிருக்காங்க ஒரேதார் சிரிச்சோம்னாலும் குடும்பம் சிரிச்சு போயிடும் அதனால் நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொறுமையாக இருந்து நாடகத்தை ரசிங்க இந்த ஆரம்பமே பிறந்துக்கிட்டு படுத்துருச்சு ஆரம்பமே இப்படி பார்த்தா எப்படா இருக்கும் அது மேடைக்கு முன்னால் சரி அவர் அவர் போன வருஷம் வச்ச நேர்த்தி கடை போல மாசி மகத்துக்கு ஏம்பல்ல முத்தையா வீடுக்கு நாடகப்பாக அடுத்த வருஷம் வாசலில் வந்து நான் படுத்து கிடந்துட்டு காலையில் வெளில நான் எந்திரிச்சு போகிறேன் அவங்க நேர்த்தி கடை ஒரு ஒரு ஆள் நம்ம இந்த வெள்ளி செவ்வாய் ஆயிடுச்சுன்னா பாதம்பரிய அவளுக்கு நேர்த்தி கடை வைக்கிற மாதிரி ஒரு வாசலில் அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு உங்கள் வாசலில் தங்குறேன் அப்படின்னு வைக்கிற மாதிரி நேர்த்தி கடை வைக்க சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணி எழுதியே தொடங்குகின்றோம் துண்டு சீட்டு அன்பளிப்பு எதுவுமே இங்கே கிடையாது தயவு செய்து நீங்கள் வச்சுருக்க காசுகளை அவங்க பத்திரமா வச்சுக்கிறோங்க எங்களுக்கு எந்த குறையுமே நல்லா சம்பளம் வாங்குறோம் நல்லா இருக்கும் ஆண்டாங்க இருவையில் இப்போல்லாம் நல்லா இருப்போம் புரட்டாசி பத்து தேதி தாண்டிடுச்சுன்னா வெறு மாதிரியே முழிக்க வேண்டியாரு அதுக்கடுத்த ஒரு ஆள் கூட நம்மளை கூப்பிட்றாங்க இல்லையா நாடகத்துக்கு இப்போல்லாம் நாடகத்துக்கு கிளம்புனா பொண்டாட்டி தாங்குறாடா அடாடா என் பொண்டாட்டிலாம் நாடகத்துக்கு கிளம்புனா அப்படி சூடத்தை காமிச்சு விபூதிசு பூசி விட்டு சுடுதண்ணி காய வச்சு குளிக்க சொல்லி போய் ஏம்பல்ல இறங்கிட்டு ஃபோன் அடிங்க அப்படின்னு சொன்னான் இறங்கிட்டு ஃபோன் அடிச்சேன் வந்துட்டேன் அப்படின்னு சாப்பிட்டேன் அப்படி கேட்டேன் சாப்பிட்டு ஃபோன் அடித்தேன் சாப்பிட்டோம்னு இப்போ அவ்வளோ மரியாதை புரட்டாச்சியில் தண்ணியெலாம் பொலியறுமாறு மாதிரி இருக்க செத்தா என்ன அப்படின்னு கேட்குறான் மனுஷன் வாழ்க்கை பணந்தேன் பணம் இல்லைன்னா பத்து பைசாவுக்கு மரியாதை இல்லை பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆத்தாளாக இருந்தாலும் சரி அப்பனாக இருந்தாலும் சரி பார்த்து ரொம்ப சுதாரிப்பாக இருந்துக்கிறோங்க அவங்க சம்பாருங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா சந்தோஷமாக இருங்க பேங்கலையெல்லாம் பணம் போட வேணாம் எல்லா லக்கிலையும் கொள்ளையடிக்கிறேன் எல்லாருமே திருடனாக இருக்கேன் நம்ம எப்படி வாழ்கிறதுனே தெரியலை வீட்டில் காசு சேர்த்து வச்சுருந்தா 500 காசாக வச்சுருந்தா திடீர்னு செல்லலைங்கிறேன் 200 தாளாக சேர்த்து வச்சுருந்தா அதுவும் செல்லலைங்கிறேன் நான் இப்போ தான் ஒரு 1000 வெறும் சில்லற காசாக வச்சுருந்தேன் 2 அஞ்சு ரூபாயா நேற்று போய் கடையில் மாற்றிட்டேன் திடீர்னு இதுவும் செல்லலைன்னு சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு வேறு தேவையாடா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்து நமக்கு இது செலவு வந்தாலும் வந்துடும்னு அதனால் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நாடகத்தை ரசிங்க இதே மாதிரி வருஷம் வருஷம் நாடகத்தை வைங்க எங்கள் மாதிரி நடிகர்களை போடுங்க நாங்கள் நடித்து எல்லோரும் பேர் மூலமாக சம்பாரித்து நாங்களும் நல்லா இருக்கணும் நீங்கள் எல்லாம் கடன் வாங்கி கடங்காரனாகவே இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் சொல்லலாமா அந்த வார்த்தையை பவுடரை போட்டுக்கிட்டு சொல்லலாமா உங்களோட காசையே வாங்கி போட்டு உங்களோட இந்த போட்டிருக்க சட்டையெல்லாம் யாட்டு உங்களோட காசு தான் இந்த பேண்ட்டு உங்களோட காசு தான் உள்ளே தௌசர் போட மாட்டேன்ல அதை சொல்ல முடியாதுல்ல எல்லாமே உங்கள் காசு தான் என்பதை சொல்லி அதனால் நம்ம ஊருக்கு வந்த பிறகு எங்கு சென்றாலும் அந்த முத்தையா ஐயா வளர்த்த ஐயா முத்தையா என்னை மீண்டும் மீண்டும் இந்த ஏம்பல் மேடைக்கு வருஷ வருஷம் நமக்கு 2 மேடை 3 மேடை கிடச்சினோம் அந்த முத்தை ஏன் கிடைக்கி தெரியுமா எதுக்கு நம்ம மேலே பாசத்தில் இல்லை வேற பப்புன் மயிர் இல்லாமல் அதனால் இந்த முத்தையா சுவாமி வணங்கி எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் உள்ள தெய்வத்தை வணங்கினாத்த நினைச்ச காரியம் நிறைவேறும் நம்மளே மீண்டும் மீண்டும் போடுறானா ஒழுங்காக நடிக்கிறானா இல்லையா முத நாடகத்தில் ஒழுங்காக நடிக்கல இந்த நாடகத்தில் ஒழுங்காக நடிக்கிறான் நம்மள பரிசோதனை பண்ணுறாங்க அதனால் நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இந்த முத்தையா சுவாமி வணங்கி
குடும்பத்தோட எம்பலுக்கு வருவோம் வருவோம் இந்த கூடைகள் எல்லாம் முத்தையா சுவாமி கிட்டே சொல்வோம் இந்த கூடைகள் எல்லாம் முத்தையா சுவாமி கிட்டே சொல்வோம் இப்ப நான் இப்ப வர வைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மேடையில நம்ம இதுவரை வர வச்சது இல்ல
இப்போ நான் வளர்த்த ஐயா முத்தையா சாமியை கொஞ்ச நேரத்துல வர வைக்கிறேன். இல்லனே சாமி சாமி இருக்கு சாமி வர. நீங்க பாருனாலாம் வருமா? என்னடா என் பொண்டாட்டி மதிக்கிறாள்ல நீனும் மதிக்கிறாயில்ல. ஏன்னா எவன் எதுக்கோ எதுக்கோ பயப்படுறாங்கன்னா பயப்படாத எல்லாருக்கும் பயப்படாம இருக்க பொண்டாட்டிக்கு எல்லாரும் பயந்துறாங்க. என்னன்னு தெரியல செய்வன கோளாறு மாதிரியான இந்த பையன் இந்த பையன் சுத்தமா பொண்டாட்டிக்கே பயப்பட மாட்டாப்புல. ஏன் தெரியுமா? வீட்டுக்கு போக மாட்டாப்புல. அவசியம் நம்ம ஊர்ல தெய்வம் அவசியம் சாமி வரும். ஐயா முத்தையா சாமி வராதுன்ற அவசியம் சாமி வரும். தயவு செய்து யாரும் சாமி வரையிலே பிடிக்காதிய, கைய கட்டாதிய, காலை கட்டாதிய, முக்காறு விடாதிய, தெய்வ பக்தியோட இருங்க. நான் வளர்த்த ஐயா இந்த அவர் ஐயா நிக்கிறாங்க. ஒரு பிராந்தி ஐயா சாமி பிராந்தி கடையை மூடுறாங்க இல்ல பேதியில வாங்கி அவங்க வீட்டுல இளவுழுக. அவளை ஆத்தா அவசியம் முத்தியா சாமி வருவாரு. ஆத்தா வரும். தயவு செய்து யாரும் சாமி வரையிலே பிடிக்காதிய, கைய கட்டாதிய, காலை கட்டாதிய, தெய்வ பக்தியோட இருங்க. அவசியம் சாமி வரும். அப்படி எதுவும் சாமி வல்லைன்னு வச்சுக்கிறேங்க நான் வளர்த்த ஆத்தாக்க புருஷங்களை நினைச்சு பல்ல கடிஞ்சு அவசியம் சாமி வந்துடும். படம் இந்த பயில எப்படின்னு பொற வைக்கிறேன் நான் வளர்த்த ஆத்தாவே. முந்தி முந்தி விநாயகரே கணவதியே பாருங்க ஐயா.
என்னை காப்பாத்திட்ட காலையில சம்பளம் வாங்கி லோன் காசு கட்டிடலாம். ஐயா நான் வளர்த்த ஐயா முத்தையா காப்பாத்திட்டு இன்னும் நம்ம ஆட விடலாம், மகமாய் நாடகம்னு நினைச்சிருவாங்க. அவள தாத்தா மட்டும் என்ன கரத்தில் பொன்னகரமே விளங்கக்கூடிய சாமி வந்தவளை அப்படியே அமைதியா உட்கார வைங்க. நான் வளர்த்த தாத்தாக்க தெய்வ பக்தியோட இருந்தோம்னா நம்ம முத்தையா சாமி நினைச்சா நினைச்ச காரியம் நிறைவேறும். ஏன் நம்ம தெய்வத்தின் மேல பற்று வைக்கிறோம், நினைக்கிற நிறைவேறனால தான் நம்ம வேண்டாம். அவளத்த ஐயா அவளத்த ஆத்தாக்கள்லாம் தெய்வ பக்தியோட இருக்காங்க. நம்ம ஆளுகெல்லாம் அடுத்த வருஷத்துக்கு பிராந்தி ஐயா கோயிலுக்கு மாலை ஓட்டுருவோம். அது முக்குக்கு முக்கு பச்சை போடுவர் போட்டிருக்கோம், சீரியல் பல்பு போட்டு அப்படியே ஆத்தி என்னடா அது மகமாயி கோயில் மாதிரி இருக்குடா பிராந்தி கடை. ஆமாம் கோயில ஒரு வாட்டர் கேனு ரெண்டு கப்பு மட்டும் வாங்கிட்டு போகணும், மற்ற சாமான் இங்கே அங்கேயே இருக்கான். வேற ஒன்றும் தேவையில்லை, துண்டு ஒன்று எடுத்துகிட்டு போகணும் விரிச்சுக்கிட்டு படுக்க. மட்டும் என்ன கரத்தில் முன்னகரம்பை விளங்கக்கூடிய ஏம்பல் அருள் தரும் முத்தையா சுவாமி கோவில் மாசி மக உற்சவ திருவிழாவை முன்னிட்டு 10வது திருநாள் மண்டபடி நகரத்தார்கள் நடத்தப்படும் ஸ்ரீ வள்ளியூர்மன் நாடகம் நடைபெறும் சுபகிருவிடம் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/2023 திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு அருள் தரும் முத்தையா சுவாமி கோயில் முத்தையா சுவாமி மகிழ் வாகனத்தில் பவனி வருதல் சிறப்பாக முடிவெற்றது. காவிரி எடுப்பு அருள் தரும் முத்தையா சுவாமி தீர்த்தம் வழங்குதலும் இரவு ஒரு மணிக்கு புஷ்ப விமானத்தில் எழுந்தருள் அதி விமர்சையாக நடைபெறும். சரியாக 10 மணி அளவு இன்றைய தினம் புகழ்பெற்று நிலை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளியூர்மன் நாடகம் சீரும் சிறப்பும் அடிவரும். இதில் பங்கேற்கக்கூடிய நாடக அடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி தெரியாதவளாக இருந்தாலும் சரி தெரியப்படுத்த கடமை. ஆகவே முத்தமுறை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி மசு கொட்டி வரும் நடிப்பு செவேந்தன் அன்பு அப்பா மேலப்பட்டு சேர்ந்து கே பி காளிமுத்தவர்கள் இவர்களிலே வேலன் வேடன் முத்த அடிக்க காத்து கொண்டிருக்கிறார். எதுவுமே உரையாடி குயில் ஒன்று குயிடும் கோகிலவாணி அன்பு சவரி சென்ற இடமெல்லாம் வெற்றி மசு கொட்டி வரும் நமது திருவாரணை அருகாமலை நத்தக்கோட்டையைச் சேர்ந்து அன்பு சவரி என்னும் இந்திரா தேவி அவர்கள் இவருக்கு மலையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தானே என்று வெற்றி மனசு கொட்டி வரும் அன்பு தம்பி லோட்டஸ் டிவி புகழ் அன்பு தம்பி இரட்டையாரத்தை சேர்ந்து எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இவருக்கு மலையிலே நாரதன் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி அன்பு மாமா சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கொட்டி வரும் சிங்கப்பூர் சீனா புகழ் சம்பாட்டியை சேர்ந்த எம் ஜி ராஜசேகர் அவர்கள் இவர்கள் மலையிலே ஆறுமணிய பின்பாட்டை சேர்ப்பார்கள். See
Thank you.
நியாயத்தை அன்பு சார் நன்றி கைதட்டின மூணு பேருக்கு நன்றி ஏழு பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஆர்ரோன் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் புதுகையைச் சேர்ந்த ஏகே அருள் அவர்கள் பெருங்கமலையிலே ஆர்ரோன் செய்வார் அப்புறம் பாட்டு படிக்கல வாசிப்பா அது எல்லாரும் வாசிக்கிறது அதுக்காக தான் வாசிக்கிறது பொறுமையாக இருந்த நாடகத்து ரசிங்க சரியாக 12:10 வள்ளியம் வந்துடுவாங்க 1:15 நாரதர் வந்துடுவார் 3:15 முருகன் வந்துடுவார் 5:30 வேண்டில் சாமான்களை ஏற்ற ஆரம்பிச்சிருவோம் நினைக்கிறேன் சொல்கிறேன் பொறுமையாக இருந்த நாடகத்து ரசிங்க நான் வளர்த்த ஐயங்க உங்களை சந்தோஷப்படுத்தத்தான் நாங்கள் வந்திருக்கோம் பொறுமையாக இருந்த ரசிங்க நான் வளர்த்த ஐயா ஏன்னா நாங்கள் வாங்குற காசுக்கு ஒழுங்காக உழைக்கல் உப்பாது கோவில் காசு என் வீடெல்லாம் பூசி ஒரு பக்கம் பொறிஞ்சிருச்சு என்னடான்னு கேட்குறேன் கோயில் காசு அப்படித்தாண்டா பொரியுங்கிறேன் நீங்கள் நல்லா பாருங்களே கோயில் காசு கோயில் காசு தின்ன புள்ள ஆஸ்பத்திரியில் ஊசி போட்டுக்கிட்டு நல்லா பாருங்கள் அதே பார்த்து ரொம்ப சுதாரிப்பாயிருங்க அருமையாசி தன்மனார் கண்டி எதிர்த்து கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்புனார் புதுகையைச் சேர்ந்த நீலகண்டன் அவர்கள் தாளம் செய்வார்கள் இசை சக்கரவர்த்திக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீனமைத்துக்கு சீன் கம்பெனி எம்எஸ்டி சீன் கம்பெனி பெருமருதூர் உரிமையாளர் எம் எஸ் பிரபாகரன் கே எம் செல்லத்துறை அன்புகள் எஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு ஹோட்டலில் ஏற்பாடு செஞ்சாங்க விழா குழுவினர் சார்பாக அது மட்டும் இந்த மண்டபத்தில் அன்னதானம் சப்பாத்தி இட்லி நிறையாலும் மல்லு கட்டிட்டு கேட்கணும் சப்பாத்தி இல்லையா அப்படின்னு இட்லிக்கு எவ்வளோ சிரமம் தெரியுமா அதில் 4 இட்லி சாப்பிட்டேன் அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில்
ஒலிபரி கேமத்திற்கு ஒலிபலி அமைப்பு எம்எஸ்டி பவர் ஆடியோஸ் பெருமர்தூர் உரிமையாளர் பிரபாகரன் கேஎம் செல்லத்துறை போன்ற ஒரு நல்ல சில அருமையான ஒலிபரி கேமத்திற்கும் அமுதமலை பொலியும் ஒரு நிலவிலே அருமையான ஒலிபரி கேமத்திற்கு அன்புள்ள நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொழி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ் புதுகையைச் சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் விருகமலையிலே டான்ஸா அடிக்க காத்து வருகிறார்கள் priya 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 jay priya 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 சரி ஆபீஸ்க்கு வந்து வேலைக்கு போயிட்டா அவளை நேராச்சு ஆபீஸ்க்கு போயிட்டா
அப்படின்னு இங்க இருந்து நான் பைக் எடுத்துட்டு போறேன் திருவாரூர்ல வேலை ஆக்குறேன்னு சொன்னேன். திருவாரூர்ல எந்த ஆபீஸ்ல வேலை பாக்குற அப்படின்னு இங்க இருந்து பைக் எடுத்து போய் வேலை பார்த்துதான் அனுப்பிவிட்டியலா? ஆமா, உனக்கு இதான் சந்தேகமா? சிரிக்கிறியா? கிண்டல் பண்றியாரா? கிண்டல் ஆஹாங்கிற திருவிழால வேலை ஆக்குறதுனால இங்க இருந்து நான் பைக் எடுத்துட்டு போறேன். பொண்டாட்டி எந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறான்? திருவாரூர்ல போய் பாக்குறேன். ஒரு புளிய மருத்து தூருல 100 நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னடி இங்க உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டேன். இதுதான் அங்க கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னான். அப்படின்னு அந்த அட்டையை வாங்கி பாக்குறேன். அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்னு எழுதியிருக்கேன். அவ உண்மையத்தான் சொல்லியிருக்கா. நீங்க வேணா சத்தம் இருங்க, உங்களுக்கு ஒரு அட்டை கொடுத்தாருன்னு சொன்னான். ஒரு மஷினு வேணா முடியும். நான் இருந்துக்கிட்டு இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? தெரிஞ்ச தொழில விட்டவன் கேட்டேன், தெரியாத தொழில தொட்டவன் கேட்டேன். ஆனால் பார்த்து ரொம்ப சுதாரிப்பாருங்க, அவளை தயங்க சொல்லி கொண்டு எங்களை கலைப்பணி எழுதிய தொடங்க. இதுக்கு மேலே பேசணும்னா பப்புன்காரன் போட்டு அறுத்து குமிக்கிறேன். ஏன்னா நான் நிறைய ஊரில் நான் திட்டு வாங்கியிருக்கேன், எனக்கு தெரியும். அன்னைக்கு அது அப்புறம் வாசிப்பேன். இப்போ நேரம் இல்லை, அவசியம் அடுத்த டே வரையில வாசிப்பேன் சொல்லி எங்களது கலைப்பணிக்கு இனிதே தொடங்கிட்டோம். பொதுமக்கள் பக்த கொடி அனைவரையும் அன்பன் அழைக்கின்றோம். இப்படிக்கு மதுரை சேவுகா சேகர் என்கிற சா மு மு சே முத்து சண்முகம் ஈரோடு மலையாண்டி என்கிற ஈ உ ஈ வா சுப்பிரமணியன் ஈரோடு முருகன் என்கிற மு கு மு கதி சிவ சுப்பிரமணியன் மற்றும் ஏம்பல் 10ஆம் திருநாள் மண்டபப்படி நகரத்தாரர்கள் என்று சொல்லிக்கொண்டு மற்றும் நாடகத்தின் அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளர் அன்பு நார் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கூட்டி வரும் எம்எஸ் பிரபாகரன் எம்எஸ்சி பவர் ஆடியோஸ் பெருமருதூர். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அன்பு நாடு கொடுங்க, சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள். நாடகம் மட்டுமில்லை, ஆடல் பாடல் கிராமிய நிகழ்ச்சி தப்பாட்டம் கோலாட்டம் சீட்டாட்டம். ஓ, சீட்டாட்டம் தான் செல்லி வருதோ, அது தேவையில்லை. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கரகாட்டம் திருச்சி நித்தியா எந்த இருந்தாலும் அண்ணன் கொடுங்க, சிறந்த முறையில் அமைத்து தருவார் சொல்லி கொண்டு எங்களுக்கு கலைப்பணியை துவங்குகின்றோம். நன்றி, வணக்கம், 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 வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். என்ன பாட்டு பாடு மட்டும் எங்கள் நாடகத்தினை சிறந்த முறையில் வீடியோ கவலை செய்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் அன்புலங்கள் இசை புயல் வெங்கடேஸ்வரன் லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏகே மீடியா யூடியூப் சேனல், ஹார்மோனியம் டிவி, அனிதா கலைக்குடா, நிறைய டிவியில் நாளைக்கு நாளை பொறுத்து நம்ம நாடகம் இந்த யூடியூப்பில் வந்து நாடகம் பார்க்காத ஆளுக யூடியூப்பில் போட்டு பார்த்துக்கணும். ஒரு ஒரு பேரையும் ஹார்மோனியம் டிவி, அனிதா கலைக்குடம், இசை புயல் வெங்கடேஸ்வரன், ஏகே மீடியா வீரமங்கலம், எல்லா யூடியூப்லையும் பாருங்க என்று சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொடங்க. நன்றி, வணக்கத்தை தெரிந்துகொண்டு தந்தான தானானா தந்தானா தானானா வந்து நின்னா பாரே நின்னாலா தஞ்சை அந்தோணி சுந்தமா பாட்டெழுதி பாடி வச்சாரு.
சந்தோஷமா எழுதி பாடுறேன்.